हेलो फ्रेंड्स, वेलकम बैक। ரொம்ப இன்ஸ்டண்டா ஈஸியா அதே சமயம் புரோட்டீன் ரிச்சான ஒரு இட்லி அப்படின்னா இந்த பாசிப்பருப்பு இட்லி தாங்க. இந்த இட்லிக்கு வந்து மாவெல்லாம் புளிக்க வைக்க தேவையில்லை, அரைச்சோன்னா அப்படியே இட்லி செஞ்சிடலாம். அந்த இட்லியோட ரெசிபியை இந்த வீடியோல பார்க்கலாம். பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க. இந்த 1/2 கப் பாசிப்பருப்புல 12 to 15 இட்லி வரும். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். 1/2 கப் பாசிப்பருப்பை எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 3 to 5 தடவை கூட நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு மினிமம் ஒரு 2 hours ஊற வைக்கலாம். மினிமம் 2 hours to 4 hours 6 hours கூட ஊற வைக்கலாம். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுன்னா நைட்டே கூட ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து மாவு அரைச்சிக்கலாம். இப்போ எனக்கு பருப்பு பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் தான் ஊறி இருக்கு. 2 மணி நேரத்துலேயே பருப்பு வந்து நல்லா ஊறிடும் பாசிப்பருப்பு, அதனால் பிரச்சனையே கிடையாது. நைட் டின்னருக்கெல்லாம் ஈவினிங் ஊற வச்சு செஞ்சோனாலே சரியாக இருக்கும். இந்த ஊறின பருப்பை அப்படியே மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றணும். தண்ணி வந்து எப்படி சொல்கிறது, தெளிச்சு தெளிச்சு, நம்ம உளுந்து வடைக்கெல்லாம் உளுந்து அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு நல்ல ஃபைன் பேஸ்ட், அப்படியே திப்பி திப்பியாலாம் இருக்கக்கூடாது, நல்ல ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை வந்து ஒரு விஸ்க் வச்சோ இல்லை ஒரு கரண்டி வச்சோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி பீட் பண்ண என்ன ஆகும்னா அந்த மாவு வந்து ஒரு மாதிரி பொது பொதுன்னு ஃப்ளஃபியாக வரும். அப்போ தான் இட்லி ஊற்றும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்கள் மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு மாதிரி இட்லி, நம்ம நார்மலாக இட்லி எப்படி ஊற்றுவோம் அந்த கன்சிஸ்டன்சிக்கு, இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ இது கூட நல்ல புளிச்ச தயிராக ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நல்லா கழுவி பொடி பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை 2 tablespoons அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து கேரட். நான் வந்து கேரட் 1/4 கப் அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கம்மி பண்ணுறதுனாலும் கம்மி பண்ணிக்கலாம், பட் இதுக்கு மேலே ஜாஸ்தி பண்ணாதீங்க. 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1/4 கப் கேரட் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து 1/2 teaspoon அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 teaspoon பேக்கிங் சோடா, அதாவது நம்ம ஆப்ப சோடா அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஈனோ இருந்துச்சுன்னா தயிரும் பேக்கிங் சோடாவும் சேர்க்கறதுக்கு பதிலாக 1 teaspoon ஈனோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த பேக்கிங் சோடாலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அங்கங்கே இருக்கக்கூடாது, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாவுக்கான சீசனிங் ரெடி பண்ணிடுவோம். நல்ல சூடான ஒரு பேனில் 1 teaspoon அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க, அதுதான் வந்து அந்த ஸ்மெல் கொடுக்காமல் இருக்கும். அதில் 1 teaspoon கடுகு, 1 teaspoon சீரகம், ரெண்டும் சேர்த்து கடுகும் சீரகமும் பொரியட்டும். கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் 1 inch அளவுக்கு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். அது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாசிப்பயிறு மாவோடு சேர்த்துருவோம். 1/2 teaspoon அளவுக்கு பெருங்காயமும் இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட பாசிப்பருப்பு இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லி தட்டை குக்கிங் ஆயில் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஊற்றிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து துணி போட்டு ஊற்றுற மாதிரி இருந்தாலும் ஊற்றலாம், அதுவும் நல்லா தான் வரும். இப்போ ரெடியாக இருக்க இட்லி தட்டை குக்கரில் வச்சு 10 minutes வேக விட்டோன்னா இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். டென் மினிட்ஸ் இட்லி வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி இட்லி வெந்துருச்சான்னு ஒரு வாட்டி நம்ம டூத்பிக்கோ ஏதோ ஒரு குச்சியோ வச்சு செக் பண்ணிடலாம். இட்லி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ஆக்சுவலாக நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி கிரீஸ் பண்ணி இட்லி ஊற்றும் போது இட்லியை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மோல்டுலேருந்து எடுத்தீங்கன்னா அடியில் வந்து ஒட்டாமல் வரும் இட்லி.
குக்கர்ல இருந்து வெளியே எடுத்த உடனே நீங்க இட்லியை வந்து தட்டுல இருந்து எடுத்தீங்கன்னா பாதி இட்லி தட்டோட போயிடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஆற விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி பர்ஃபெக்டா வந்துடும். இப்ப நம்ம பாசிப்பருப்பு இட்லி சுட சுட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க எந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.